கோட்டாபய ராஜபக்ஷ சரணடையாவிட்டால் அடுத்த ஆபத்து. கொழும்பு விமான நிலையத்தை சுற்றி வளைத்த பொதுமக்கள். இலங்கையில் ஊரடங்கு நேரம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். தீ வைக்க சென்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, இருவருக்கு நேர்ந்த சோகம். கோட்டாபய விடுத்துள்ள அவசர அழைப்பு, அடுத்த பிரதமர் ஜார். நைஜீரியாவிலிருந்து இலங்கைக்கு திடீர் விமானம். கற்றியேறியும் கொழும்பு, தற்போதைய நிலவரம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பதவி விலகலூடாக இரு முக்கிய நபர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பதவி விலக தீர்மானித்தது ஜனாதிபதி கோட்டாபயவை காப்பாற்றுவதற்காகவும், அடுத்த எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரக்கூடிய தனது மகனான நாமல் ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்காகவும் இருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் புகுந்து குழப்பம் விளைவித்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் முதல் அரசு தரப்பு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்டு பொதுமக்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு தரப்பு முக்கியஸ்தர்கள் நாட்டை விட்டு செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் தற்போது கொழும்பு ரத்மலாண்ட விமான நிலையம் பொதுமக்களால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நாளை புதன்கிழமை காலை 7 மணி வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் தவறான முடிவுகளே இந்த நிலைமைக்கு காரணம் என கூறி எதிர்கட்சியினரும் பொதுமக்களும் 3 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் பதவி விலக கோரி 1 மாதமாக தெருமுனை ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வீரகட்டிய பிரதேசத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் மேலும் 8 பேர் காயமடைந்து வீரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். படுகாயமடைந்த சிலர் வீரகட்டிய வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தங்காளி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, வீரகட்டிய பிரதேச சபை தலைவரின் வீட்டுக்கு தீ வைப்பதற்கு சிலர் வருகை தந்துள்ளனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கும் சமய தலைவர்கள் குழுவினருக்கும் இடையில் இன்று காலை விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மத தலைவர்கள் பலர் ஆலோசனைகளை வழங்கினர். கட்சி சார்பற்ற பிரதமர் நியமனம் 15 பேர் கொண்டு வரையறுக்கப்பட்ட அமைச்சரவை, சிவில் மக்களை கொண்டு ஆலோசனைக் குழுவை நிறுவுதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பான பிரேரணைகளை இன்று நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு துரிதமாக தீர்க்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். திட்டமிடப்படாத வகையில் நைஜீரியாவிலிருந்து இலங்கைக்கு விமானம் ஒன்று வருகை தரவுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த விமானம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தலையிறங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. நைஜீரியாவிலிருந்து BSE 4024 என்ற விமானமே இவ்வாறு இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த திடீர் விமானத்தில் வருகையின் நோக்கம் என்ன என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று வன்முறை வெடித்திருந்த நிலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவத்தில் 150 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டி 11ஆம் தேதி வரையில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பின் தற்போதைய நிலை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி கொழும்பின் தற்போது பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அலரி மாளிகை பகுதியில் காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். அலரி மாளிகை பகுதியில் சேதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் மாலை பொழுதில் பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டது. தீ தற்போது வரையிலும் லேசாக எரிந்து கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது.
கோட்டாபய ராஜபக்ஷ சரணடையாவிட்டால் அடுத்த ஆபத்து. கொழும்பு விமான நிலையத்தை சுற்றி வளைத்த பொதுமக்கள். இலங்கையில் ஊரடங்கு நேரம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். தீ வைக்கச் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, இருவருக்கு நேர்ந்த சோகம். கோட்டாபய விடுத்துள்ள அவசர அழைப்பு. அடுத்த பிரதமர் ஜார். நைஜீரியாவிலிருந்து இலங்கைக்கு திடீர் விமானம். பற்றி எரியும் கொழும்பு, தற்போதைய நிலவரம்.